மரியாதைக்குரிய சகோதரி அம்மா ரமா சுப்பிரமணியம் அம்மா, இப்ப இவ்வளவு நேரம் பேசினாரு, உங்களை வாழ்த்தி பிரார்த்திச்சாரு, அவர் பேர் என்னடு உங்களுக்கு தெரியுமா? ரமா அம்மா, அவர் பேர் ஷாஜா மொயினுத்தீன். அவர் பேர் ஷாஜா மொயினுத்தீன். ஷாஜா நாயகம் இப்படிதான் வருவாங்க, அவர்கள் தான் உங்களை வாழ்த்தி இருக்கிறார்கள். அவர்களுடைய பெயர் கொண்ட ஒரு பெருமகனை முன்னாலே நிறுத்தி இந்த மஜ்லிஸ் இருக்கிறதே, நாகூர் நாயகத்தினுடைய பேரர், நாகூர் நாயகத்தினுடைய பேரர், பேரர்னா அவங்க மேல கை வைக்கிறது அவர்களை மட்டும்தான் போறோம், சந்தனம் போடும் பூசுவதற்கு. அவர் வந்திருக்கிறாங்க, பல சேகுமார்கள் இருக்கிறாங்க, சூபி அதரத் நாயகத்தினுடைய சலீஃபா அபூ தாஹிர் சிராஜி சூபி அதரத் அவர்கள், ராயபுரம் கல்மண்டபம் ஷாபி மஸ்ஜிதினுடைய இமாம் ஹபீபுல்லா ஜமாலி ஹஜரத், கீழக்கரை வடக்கு பகுதியினுடைய இமாம் ஷாவுல் நபீர் காதிரி ஹஜரத், இன்னும் எனக்கும் பல பெயர்களை தெரியாது, பல பெயர்களை தெரியாது, பல பெயர்களை தெரியாது. வலிமார்கள் அப்படித்தான் தன்னை அறிமுகப்படுத்தாமலே இருப்பார்கள். அப்படி உள்ள இந்த மஜ்லிஸ்ல அம்மா ரமா சுப்பிரமணியம் நீங்க இருக்கிறீங்களே, உங்களை கொண்டு வந்து உட்கார வச்சது ஷாஜா நாயகம் தான். மேடையில் நிறைய உலமாக்கள் இருக்கிறார்கள், சூபியாக்கள் இருக்கிறார்கள், பக்கீர்கள் இருக்கிறார்கள், வலிமார்களின் நேசர்கள் பல பேர் அரங்கம் நிறைய இருக்கிறார்கள், ஆண்கள் பகுதியிலும் பெண்கள் பகுதியிலும். ஆனா மதங்களை கடந்து, ஆண் பெண்கிற வித்தியாசத்தை கடந்து இந்த மேடையில உங்களை கொண்டு வந்து அமர வைத்தது ஷாஜா நாயகத்தின் பேரில் நீங்கள் செய்ய துணிந்த ஒரு காரியம், அஜ்மீர் ஷாஜா நாயகத்தினுடைய குரு சரித்திரம் என்று ரமா சுப்பிரமணியம் அம்மா அவர்கள் இந்த அற்புதமான ஒரு நூலை, அதுவும் ஷாஜா நாயகம் நீர்லா முன்பு அவர்களுடைய உத்தரவை பெற்று தமிழில் ஒரு வருட காலம் இதற்காக களப்பணியாற்றி நூல் வடிவில் கொண்டு வந்து அச்சிட்டு சுமார் 280 பக்கங்கள் இருக்கிறது. அது நீங்களாக இன்னும் பல கலர் படங்களும் அப்படி ஒரு 12 பக்கங்கள், கிட்டத்தட்ட 300 பக்கங்கள். இப்படி ஒரு கிதாபை வெளியிடுவது என்றால் எவ்வளவு சிரமம் என்று ஒரு அச்சு பகிமியா பப்ளிஷர்ஸ் நிறுவனத்தை சார்ந்தவன் என்ற முறையில் எனக்கு தெரியும். ஆனால் அம்மா அவர்கள் அதை எழுதி அச்சிட்டது மட்டுமல்ல, அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறார். அதற்கென்றே ஒரு நிகழ்ச்சி இங்கே நடந்தது, பைஸ் மகாலிலே நடந்தது. இந்த நூலை அன்பளிப்பாக வழங்குவதற்கென்றே ஒரு பிரமாண்டமான விழாவை நடத்தினார்கள். இன்றைக்கு மீண்டும் இந்த விழாவில் அன்பளிப்பாக கொடுக்க வந்திருக்கிறார்கள். இது வேறொன்றும் இல்லை, ராஜா நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நம்மீது காட்டியிருக்கக்கூடிய கருணை. அதனால அவர்கள் அன்பளிப்பாக வழங்குகிறார்கள். அவர்கள் செய்ய வேண்டிய அடுத்தடுத்த பணிகளுக்கு நாம் நம்முடைய அன்பளிப்புகளை வழங்க வேண்டும். இது அவங்க சொல்லி நான் சொல்லல, ஏனென்றால் ஒரு 300 பக்கம் கொண்ட ஒரு கிதாபை அன்பளிப்பாக வழங்குவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. இதற்கு முன்னர் இதே போல ஒரு நூல் தாஜுதீன் ஒளியல்லா, தாஜுதீன் அவுலியாவை பற்றி ஒரு நூல், அதுவும் அன்பளிப்பாகத்தான் வழங்கினார்கள். அப்படிப்பட்ட அன்பு சகோதரி அவர்கள் இன்றைக்கு எத்தனையோ பெரும் உலமாக்கள் இருக்கிறார்கள், செல்வந்தர்கள் இருக்கிறார்கள். ஆனா தமிழில் ராஜா நாயகத்தை பற்றிய ஒரு அற்புதமான நூலை எழுதுவதற்கு, அதை வெளியிடுவதற்கு அந்த பாக்கியம் எல்லாம் உங்களுக்கு தந்திருக்கிறார் ராஜா நாயகத்தின் மூலமாக. இங்கே இதை பற்றி, இந்த நூலை பற்றிய ஒரு உரையை நிகழ்த்தினார்களே ராஜா மொயினுத்தீன் ஹஜ்ரத் அவர்கள், ரெட் ஹில்ஸ் பள்ளியினுடைய இமாம். இமாம்னு சொன்னா 5 வக்து தொழுதுட்டு ஜமாத்தை முடிஞ்சிட்டு போற சராசரி இமாம் இல்லை, முனைவர். இலாகியா என்கிற கல்வி குழுமங்களை வைத்து அதை நிர்வகித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள், ஜமாத்துல் உலமா சபை, அந்த சபைக்கு சுமார் 10 காலம் செயலாளராக இருந்து
அவர்கள் உங்களுக்கு வாழ்த்துரை நிகழ்த்தினார்கள். அல்ஹம்துலில்லா. இப்போது அந்த நூலை ஷாஜா நாயகத்தினுடைய நூல், குத்துபுல் ஹிந்து அவர்களுடைய நூலை, குத்துபுல் மஜீத் நாகூர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பேரர் அவர்கள் இதை வெளியிடுகிறார்கள். அதனை சங்கைக்குரிய அல்லாமா சென்னை மாவட்ட ஜமாத்துலமா சபையினுடைய தலைவர் கே எம் சையத் அபூ தாஹிர் சிராஜி சூஃபி ஹலரத் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார். அம்மா நாரே தக்பீர், நாரே ரிசாலத், நாரே ரிசாலத், அல் மதத், அல் மதத், அல் மதத், குத்புல் ஹிந்த், யா ஹாஜா. அல்ஹம்துலில்லாஹ், இந்த நூல் எல்லோருக்கும் வழங்கப்படும். நிகழ்வின் நிறைவில் பெற்று செல்லுமாறு அன்போடு வேண்டுகொள்கிறோம். தொடர்ந்து சங்கைக்குரிய மௌலானா மௌலவி அலி ஜனாப் அல்ஹாஜ் அல்ஹாபின் கே எம் சையத் அபூ தாஹிர் சிராஜி சூஃபி ஹஜரத் கிப்லா அவர்கள் வாழ்த்துரை வழங்குகிறார். أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله وكونوا مع الصادقين صدق الله العظيم على وقت أهدى لهم بذلك أنبر يرمى فيه إلا أمر الله تعالى بإن أرسلنا مبوتي أنهم برمانا رسول الله صلى الله عليه وسلم وغلميدم அன்னவர்களை பின்பற்றி வாதித்த உத்தமவியல் சஹாபாக்கள், தாபியங்கள், தபா தாபியங்கள், நல்லடியார்கள், நாதாக்கள், சிறப்பான இந்த அவையில் அமர்ந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹருடைய அளப்பெரும் கிருபை என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நின்று நிறப்பட்டுவாங்க என்று துவா செய்து என் ஆன்மீக குருநாதருடைய நல்லாசையை வேண்டி சிறிய உரையை தொடங்குகின்றேன். சிறப்புதவி என்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற சங்கைக்குரிய நாகூர் எஜமான் வலியுல்லா அவர்களுடைய வாரிசு அவர்களே, மேடையில் அறிவித்திருக்கின்ற சங்கை பொருந்திய உலமா பெருமக்களே, வருகை இருந்திருக்கின்ற பெரியவர்களே, சகோதரர்களே, சகோதர சமுதாயத்தைச் சேர்ந்த அன்பர்களே, தாய்மார்களே, முதற்கண் ஆரம்பமாக இச்சையோனின் பணிவான அஸ்ஸலாமினை தெரிவித்து வார்த்தையை தொடங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையால் மிகச் சிறப்பான ஒரு நிகழ்ச்சியில் அல்லாஹ் நம்மை எல்லாம் ஒன்று கூட்டி இருக்கிறார். இதுபோன்ற ஒரு உன்னதமான சபையில் நாளை மறுமையில் இம்பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தலைமையில் ஒன்றாக இருப்பதற்கு நம் எல்லோருக்கும் அல்லாஹ் அருள் செய்தல்வானாக. சிறப்பாக இந்த மஜ்லிஸ் என்று நாம் சொன்னது, இந்த மஜ்லிஸில் நாம் வருவதால் ஆரம்பத்தில் தலைவர்கள் சொன்னதை போன்று நமக்கு தான் அது சிறப்பு கிடைக்கின்றது. இந்த மஜ்லிஸில் நாம் கலந்து வருவதால் நம்முடைய குற்றமுறைகள் மன்னிக்கப்படுகின்றன. ذِكْرُ الْأَوْلِيَاءِ كَفَّارَةُ الْمَذَاكِرِ. இறை நேசர்களை பற்றி நினைவு கூறுவது நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் என்பதாக நாம் நம்பி இருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் இந்த நிகழ்ச்சியில் நாம் கலந்திருக்கிறோம். அருமையான குருமக்களே, இந்தியாவினுடைய இறை நேசர் ஹஜாயர்களை பற்றி உண்டான நிகழ்வுகளை சிறப்புகளை நிறைய இங்கே பேசப்பட்டது. இந்த உலகத்தில் தன்னுடைய பார்வையால் பிரச்சாரத்தில் அல்ல, பார்வையால் கிட்டத்தட்ட 90 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்களை இஸ்லாத்தின் பக்கம் கொண்டு வந்த பெரும் மேதை அதிபர் ஹஜாயர் அவர்கள். அதனால்தான் எந்த நிகழ்ச்சியும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியில் நாம் பார்க்கின்ற பொழுது சகோதர சமுதாயத்தை சேர்ந்த பெருமக்கள் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள். இந்த ஹஜாயமதியல்லாவுடைய புத்தகத்தை எழுதிய மரியாதைக்குரிய திருமதி ரமா சுப்பிரமணியம் அவர்களை நாம் மனதார வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். காரணம், இந்த புத்தகம் வெளியீட்டு விழா நடந்து கொண்டிருந்த பொழுது நான் வெளியூர் இருந்தேன், கலந்து கொள்ள முடியவில்லை. வீடியோ மூலம் பார்த்தேன், அவருடைய உரையும் நான் கேட்டேன்.
அவனை சந்திக்க வேண்டும் என்ற மிகப்பெரிய ஆவல் எனக்கு இருந்தது. அதனால் தான் என்னவோ அல்லாஹு தஆலா எதேச்சையாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள போய் வாய்ப்பு எனக்கு தந்திருக்கிறார். மிக சிறந்த ஒரு புத்தகம். உண்மையில் தரியத்து சரியத்தை பற்றியே தெரியாத மக்கள் நம் சமுதாயத்தில் நிரம்பி இருக்கின்றார்கள். சரியத்து என்று சொன்னால் கூட என்னவென்று புரியாமல், ஆனால் சரியத்து தரீக்கத்து ஹக்கீக்கத்து நாயிபத்து என்று இஸ்லாமியத்துடைய உன்னதமான அல்லாஹுவை நெருங்கக்கூடிய ஆன்மீகத்துடைய பல பாட்டைகளை எல்லாம் இங்கே விவரமாக அந்த இந்த நூலில் எழுதியிருப்பதை பார்க்கின்ற பொழுது உண்மையில் ஆச்சரியமாக இருக்கின்றது. எனவே சத்திய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி அல்லாஹு தஆலா யாரை வைத்து எல்லாம் பேச வைப்பார். சமுதாய மக்கள் தெளிவோடு புரிந்து கொள்ள வேண்டும். இன்று நடக்கும் இந்த நிகழ்வு ஹஜாயகம் நிறையெல்லாம் அவளை பற்றி மட்டுமல்லாமல் இறை நேசர்களை பற்றி பேசப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மஜ்லிஸ். இறை நேசர்கள் என்பது இந்த உலகமெல்லாம் வியாபித்திருக்கின்றார்கள். அந்த ஹஜாயகம் நிறையெல்லாம் அவர்கள் இந்தியாவிற்கு வந்தார் என்று சொன்னால் உலகத்தின் பல பாகத்திற்கு சென்றவர்கள் புராசனில் பிறந்து உலகத்தின் பல பாகத்திற்கு சென்று இஸ்லாத்தை ஏகத்துவத்தை சொல்லிக் கொண்ட ஹஜாயகம் அண்ணன் பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு உத்தரவை எடுத்துத்தான் இந்தியாவிற்கு வந்தார்கள். இந்தியா எந்த பாகமே அவருக்கு தெரியாது, ஆனால் இந்தியாவிற்கு அவர்கள்தான் இஸ்லாத்தை இஸ்லாத்தின் பக்கம் வழிகாட்ட வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் சொல்லாலே சொல்ல முடிவெடுத்து இங்கே அனுப்பினார்கள். அப்படிப்பட்ட ஹஜாயகம் ரலியல்லாஹு வருகின்ற பாதை எங்கும் அவளுடைய பார்வை எங்கெல்லாம் படுகின்றதோ யார் மீதெல்லாம் பட்டதோ அவரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அப்படித்தான் இன்று இந்த புத்தகத்தை அவர் எழுதியிருக்கின்றார் என்று சொன்னால் உண்மையில் நம்முடைய மரியாதைக்குரிய என்னுடைய ஆத்மீக நண்பர் அபூ சாஹிப் மௌலவி சொன்னதை போன்று ஹஜாயகம் அவர்கள்தான் அவரை எழுத வைத்திருக்கின்றார்கள். அவரை பற்றி இந்த உலகத்துக்கு சொல்லியாக வேண்டும். இந்த அவுளியாக்கள் இறைநேசர் என்று சொன்னாலே ஒரு வகையான அலர்ச்சி மக்கள் மத்தியில். இறைநேசர்களை பற்றி பேசுவது என்பது மக்களுக்கு ஏதோ ஒரு புதிதான புதிரான ஒரு விஷயமாக தருகின்றது. ஒன்றை நான் தெளிவோடு தெரிந்து கொள்ள வேண்டும், நான் வாழ்கின்ற இந்த பூமி இறைநேசருடைய பூமி, நான் வாழ்கின்ற இந்த ஊர் இந்த பகுதி இறைநேசருடைய பகுதி. சிந்திக்க வேண்டும். இங்கே நான் அதாவது மரியாதைக்குரிய அமைச்சர் வருவார் என்பதை நினைத்துக் கொண்டிருந்தேன். ஒரு கோரிக்கை வைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் எங்கெல்லாம் இஸ்லாமிய பெருமக்கள் அல்ல சகோதர சமுதாயத்தை சேர்ந்த பெருமக்கள் வாழ்கின்றாரோ அந்த வாழக்கூடிய அந்த பூமியுடைய பெரும் கருதியை பார்த்தால் இறை நேசர்களுக்காகவே வக்கூ செய்யப்பட மாட்டாய் இருக்கும். நாங்கள் சென்னையில் வாழ்கிறோம். சென்னையுடைய அந்த பவுண்டோட பகுதி எடுத்துக்கொண்டால் அதே ஒன்று கவர்னர் மாளிகை என்று எடுத்துக்கொண்டால் எந்த இடத்தை எடுத்துக்கொண்டாலும் அல்லாஹ்வுடைய நேசர்களுக்காக வேண்டி வக்கு செய்யப்பட்ட இடமாக தான் இருக்கின்றது. இறை நேசர்களை தவிர்த்து இந்த உலகத்தில் இஸ்லாமியமாக யாருமே வாழ்ந்துவிட முடியாது. அப்படிப்பட்ட உன்னதமான இறை நேசர்களை பற்றி பேசப்படக்கூடிய அற்புதமான மஜ்லிஸ். தன்னுடைய பிரச்சாரத்தாலோ தன்னுடைய வேகத்தாலே இஸ்லாத்தை பரப்பவில்லை. அற்புதமாக அந்த மக்கள் புரியக்கூடிய அளவுக்கு தன்னுடைய சில அற்புதங்களை காட்டுவார்கள். மக்கள் சாலை சாலையாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்தார்கள். அதனால் தான் இன்று அவர்களுக்கு சொல்லப்படக்கூடிய அற்புதமான வார்த்தை கரீபு நவாஸ். கரீபு நவாஸ் அதாவது ஏழைகளின் பங்காளர், ஏழைகளின் பங்காளர். யார் அங்கு சேர்ந்து தங்களுடைய எந்த நாட்டத்தை நேரடியாக கேட்டாலும் தரக்கூடிய ஆற்றல் பெற்றவர் ஹஜாயகம் ரலியல்லாஹு. நமக்கு தெரிந்து ஒரு நிகழ்வை நான் மட்டும் சொல்லி முடிப்பேன். அதாவது ஹஜாயகம் தர்பாரில் ஒரு முறை ஒரு சகோதரர் அவர் இஸ்லாமியர் அல்ல சகோதர சமுதாயத்தைச் சேர்ந்தவர். அவர் வந்து தேம்பி தேம்பி அழுகிறார் ஹாஜா என்பதாக அந்த நாயகத்துடைய பெயரையும் ஒழிந்து தன்னுடைய தேவையை கேட்டு கதறுகிறார். தனக்கு ஏதோ ஒரு பெரிய தேவை உண்டு என்பதை உணர்ந்து கதறுகிறார். கொஞ்ச நேரம் கழித்த பிறகு இன்னொரு சகோதரர் வந்து அவருக்கு பக்கத்தில் ஒரு பாசலை வைத்துக் கொண்டார்கள். பாசலை வைத்து விட்டு சென்றார்கள். இந்த கதறி அழுத அந்த சகோதரர் அந்த பாசலை எடுத்து பார்த்தால் தான் எதை கேட்டு கதறி அழுதோமோ அத்துணையும் அந்த பாசல் இருந்தது. அப்படியே மைசிரித்து போனார். அதை எடுத்துக்கொண்டு சிரிக்கிறார் கதறுகிறார். ஹாஜா எனக்கு தந்துவிட்டு ஹாஜா நீர்தான் ஏழை பொங்கா என்பதாக சொன்ன அந்த நிகழ்வுகளை கண்கூடாக பார்த்து
இப்படி கஜாயம் அவர்கள் ஏழைகளுடைய துயரை துடைக்கக்கூடிய ஒரு மாமேதையா இருப்பதால் உலகத்தில் எல்லா மதத்தை சேர்ந்த மக்களும் அந்த நாயகத்தை நாடி வருகின்றார்கள். அதனால்தான் நம்முடைய தமிழகத்தை சேர்ந்த இந்த திருமணி ரமா சுப்பிரமணியம் அவர்கள் இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு நூலை வெளியிட்டிருக்கின்றார்கள். அவர் சொன்னதை போன்று நிச்சயமாக இதை அனைத்து அனைவரும் படிக்க வேண்டும். படித்தால் தான் நமக்கு சில உண்மைகள் விளங்கும். இறைநேசர்கள் யார், அதாவது இறைநேசர்களை ஏன் இந்த அளவுக்கு நான் போன முடியும் என்பதை எல்லாம் ஓரளவு புரிந்து கொள்ள முடியும். எல்லாம் உணர்ந்து என்று சொன்னால் இந்த ஏன் இப்படி சொல்லு என்று சொல்வார். ஆலிமா இருந்து ஏன் இப்படி சொல்லு என்று சொன்னால் ஆலிம்கள் அவுலியாக்களை பற்றி பேச ஆரம்பித்தாலே முகம் குறிக்கின்றார். எனவே சகோதர சமுதாயத்தைச் சேர்ந்த பெருமக்கள் எழுதுகின்றனையாவது பார்த்து அல்லாஹ்வுடைய நேசர்களை அல்லாஹ்வுடைய அன்பித்தவர்களை அல்லாஹ்வு ஆனார்களை புரியக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கு வழங்க வேண்டும் என்பதாக கேட்டுக்கொண்டு இந்த அற்புதமான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த நம்முடைய நண்பர் ஜமால் அவர்களை அல்லாஹ் தாலா பொருந்திக் கொள்வானாக, இந்த நிகழ்ச்சி அல்லாஹ் கபூல் செய்திருவானாக என்பதாக துஆ செய்தவனாக வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.